உந்து மடக்களிற்றன் ஓடாத தோள்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தங்கமலம் குழலி கடைத்திரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரளி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரைக்கையால் சீரார் வளையொழுப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இதுக்கு விளக்கம் என்ன அப்படின்னா, பெண்கள் எல்லாரும் பொதுவாகவே நம்ம எல்லாருமே வந்து நமக்கு ஒரு விஷயம் தேவை, நமக்கு ஒன்று வேணும் அப்படின்னா வந்து அப்பாட்ட போய் ஃபஸ்ட்டு கேட்க மாட்டோம். ஏன்னா அப்பாவுக்கு உடனே சட்டன் கோவம் வரும், உடனே வேணான்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறதுனால நம்ம அம்மாட்ட தான் போய் கேட்போம் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி தான் இங்கே எப்பயுமே வந்து பெருமாள் சன்னிதானத்துக்கு போகும்போது எப்பயுமே தாயாரை வழிபடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து தாயார்கிட்ட கேட்டால் தாயார் வந்து மறுப்பே சொல்ல மாட்டாங்க, மறுகணமே பெருமாளும் அதை நமக்கு நடத்தி கொடுத்துருவார் அப்படிங்கிறதும் ஒரு நம்பிக்கை. பெருமாள்கிட்ட டைரெக்டாக போய் கேட்டால் அவர் வந்து நம்ம அப்பா மாதிரி, அதே அம்பாள்கிட்ட கேட்டு கேட்டால் அந்த காரியம் சீக்கிரமே நிறைவேறும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பெருமாளோட மனைவியான நப்பின்னையை போய் இந்த பெண்கள் எல்லாம் எழுப்புற மாதிரி ஆண்டாள் வந்து பாடியிருக்காங்க இந்த பாடலில். தேங்க்யூ.